हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरये नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशीलगुरुदेव्की जयशीलप्रभुपादकी जय हरे कृष्ण श्रीमद्भागवतं केण्टो मून्ड् अध्यायं इरुपतिनाङ्ग् கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து ருஷி முக்கிய சீலம் ருச்சி ஆத்மஜாக புவிகி வேர்ட் பை வேர்ட் மீனிங் அத அதனால் துவம் நீங்கள் ரிஷிமுகேப்பியோ முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு யதாசீலம் மனநிலைக்கு ஏற்றபடி யதாருச்சி ரசனைக்கு ஏற்றபடி ஆத்மஜா உங்கள் பெண்கள் பரிதேகி தயவு செய்து கொடுத்து விடுங்கள் அத்ய இன்று விஸ்த்ருனேஷி பரவி யஷக புகழ் புவி அண்டம் முழுவதும் டிரான்ஸ்லேஷன் அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் பெண்களின் மனநிலை ரசனைக்கு ஏற்றபடி அவர்களை முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் அதன் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உங்கள் புகழை பரப்புங்கள் பற்பட் பயில பிரபபா பிரபாத் மரீச்சி அத்ரி அங்கிரா புலஸ்திய புலக கிரது ப்ரு வசிஷ்டர் அதர்வா ஆகிய ஒன்பது பேரும் முதன்மை பெற்ற ரிஷிகள் அல்லது முனிவர்கள் ஆவார்கள் இந்த எல்லா முனிவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள் பிரம்மா கர்தம முனிவருக்கு ஏற்கனவே பிறந்திருந்த ஒன்பது பெண்களையும் இந்த முனிவர்களிடம் ஒப்படைக்க விரும்பினார் இங்கு இரு சொற்கள் அதாவது யதாசீலம் யதாருச்சி ஆகியவை குறிப்பிடும்படி பயன்படுத்தப்பட்டுள்ளன பெண்களின் நடத்தை ரசனைக்கு ஏற்றபடி அவர்களுக்குரிய முனிவ முனிவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இதுவே ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் கலையாகும் பெண்ணும் ஆணும் கலவியை கருத்தில் கொண்டு மட்டும் இணையக்கூடாது சிறப்பாக குணம் ரசனை போன்ற பிற இயல்புகளும் கவனிக்கப்பட வேண்டும் ரசனையும் குணமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபட்டால் அவர்களுடைய சேர்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்திய திருமணங்களில் முதலாக பெண் பிள்ளையின் ரசனையும் நடத்தையும் பொருத்தி பார்க்கப்பட்டன பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள் இது அந்தந்த பெற்றோர்களின் வழிகாட்டலின் கீழ் நடைபெற்றது பெற்றோர் ஜோதிடத்தில் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ரசனை குணம் இவற்றை பார்த்து அறிந்து பிறகு அவை பொருத்தமாக இருந்தால் அந்த பொருத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த பெண்ணும் பிள்ளையும் பொருத்தமானவர்கள் அவர்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் பிற கவனிப்புகள் அத்தனை முக்கியமானவை அல்ல அதே முறை படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மாவால் அறிவுறுத்தப்பட்டது உங்கள் பெண்களின் ரசனைக்கும் குணத்துக்கும் ஏற்றபடி ரிஷிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று பிரம்மா கர்த்தம முனிவரிடம் கூறினார் ஜோதிட கணக்கின்படி ஒருவர் தெய்வகுணம் சேர்ந்தவரா அசுரகுணம் சேர்ந்தவரா என்பதின்படி பிரிக்கப்படுகிறார் அந்த வழியில் துணையை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தெய்வகுணம் மிக்க ஒரு பெண் தெய்வகுணம் மிக்க ஒரு ஆணிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அசுரகுணம் மிக்க ஒரு பெண் அசுரகுணம் மிக்க ஒரு ஆணிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதன் பின் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் ஆனால் பெண் அசுரகுணம் மிக்கும் ஆண் தெய்வகுணமிக்கும் இருந்தால் அந்த ஒப்புமை மாறுபாடானது அதாவது பெண் அசுர குணமாகவும் ஆண் தெய்வ குணமாகவும் இருந்தால் அந்த ஒப்புமை மாறுபாடானது அந்த திருமணத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் அவர்களின் தன்மை குணத்தின்படி திருமணம் செய்து கொள்வதில்லை அதனால் பெரும்பாலான திருமணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதில்லை அதனாலேயே விவாகரத்து ஏற்படுகிறது இது பாகவதத்தின் பனிரெண்டாவது காண்டத்தில் கலியுகத்தில் திருமண வாழ்வு கலவியை மட்டும் கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆணும் பெண்ணும் கலவியில் மகிழும் போது அவர்கள் மணந்து கொள்கிறார்கள் கலவியில் குறைவிருந்தால் அவர்கள் பிரிகிறார்கள் இது உண்மையான திருமணம் அல்ல ஆனால் பூனைகளும் நாய்களும் போல ஆண்கள் பெண்களின் சேர்க்கை ஆகும் அதனால் தற்காலத்தில் உருவாகும் குழந்தைகள் சரியான மனித உயிராக இருப்பதில்லை மனித உயிர்கள் இருமுறை பிறந்தவையாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தை ஒரு நல்ல தாய் தந்தைக்கு முதலில் பிறக்கிறது பின்னர் மீண்டும் அந்த குழந்தை ஆன்மீக குருவாலும் வேதங்களாலும் பிறக்கிறது முதலில் தாயும் தந்தையும் இந்த உலகில் அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் பிறகு ஆன்மீக குருவும் வேதங்களும் அதற்கு அந்த குழந்தைக்கு இரண்டாவது தாயும் தந்தையும் ஆகின்றனர் குழந்தைகள் பெறுவதற்கான திருமணத்தின் வேத முறைப்படி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அகநிலை அறிவில் அறிவொளி பெறுகின்றனர் குழந்தைகள் பெறுவதற்கான திருமணத்தின் வேத முறைப்படி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அகநிலை அறிவில் அறிவொளி பெற்றனர் ஒரு குழந்தை பெறுவதற்கு அவர்கள் சேரும்போது எல்லாம் கூர்ந்ததாய் அறிவியல் பூர்வமாக செய்யப்பட்டன அதாவது ஒரு நல்ல பக்தியுள்ள குழந்தை வேண்டுமென்றால் கர்ப்பதான சம்ஸ்காரம் என்னும் வேத முறைப்படி சடங்குகள் செய்ய வேண்டும் பகவானை மனதில் இருத்தி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அந்த குழந்தை நல்ல ஒரு பக்தியுள்ள குழந்தையாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்